முக்கிய செய்தி. ஒமைக்ரான் பாதிப்பு தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். தமிழகத்தில் ஒமைக்ரான் தொற்று பரவலை கட்டுப்படுத்துவது குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். தலைமைச் செயலகத்தில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் ஆலோசனையில் ஈடுபட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆலோசனையில் ஒமைக்ரான் தொற்று பரவலை எப்படி கட்டுப்படுத்துவது என்பது தொடர்பாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் மற்றும் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். தொடர்ந்து கொரோனா பாதிப்பு நாட்டில் உயர்ந்து வரும் சூழலில் ஒமைக்ரான் பாதிப்பும் கணிசமாக உயர்ந்து வருகிறது. இந்த நிலையில்தான் தொற்று பரவலை கட்டுப்படுத்துவது குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கார்த்தி வழங்க கேட்கலாம். வணக்கம் கார்த்தி, முதலமைச்சரின் இந்த ஆலோசனை தொடர்பான விவரங்களை பகிர்ந்து கொள்ளலாம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தற்போது மருத்துவத்துறை வல்லுநர்களுடன் அந்த ஆலோசனை கூட்டத்தை நடத்தி வருகிறார். அதாவது ஒமைக்ரான் பரவலானது நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. தமிழகத்தில் குறிப்பாக சென்னையில் அதன் பாதிப்பானது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. மொத்தமாக அந்த கொரோனா பாதிப்பு என்று பார்க்கும் பொழுது தமிழகத்தில் அந்த பாதிப்பு எண்ணிக்கை என்பது 10,000 கடந்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் தற்போது பண்டிகை காலம் வரக்கூடிய காரணத்தினால், பொங்கல் பண்டிகை கொண்டாட இருக்கக்கூடிய காரணத்தினாலும் இந்த ஊரடங்கு உத்தரவில் ஏற்கனவே பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. அதனை மேலும் கடுமையாக்கலாமா என்பது தொடர்பாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. ஏற்கனவே விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய கட்டுப்பாடுகளை பொறுத்தவரை 50% பார்வையாளர்களை அனுமதிப்பது திரையரங்குகளில் உள்ளிட்ட பல்வேறு கட்டுப்பாடுகளானது விதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் வரவிருக்கக்கூடிய பொங்கல் பண்டிகையை ஒட்டி ஜல்லிக்கட்டு போன்ற போட்டிகளை நடத்துவதற்கு அனுமதிக்கலாமா என்பது தொடர்பாக முக்கியமாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படி ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்தும் பட்சத்தில் பார்வையாளர்களுக்கு அனுமதி இல்லாமல் போட்டியாளர்களை மட்டுமே வைத்து போட்டிகளை நடத்தலாமா என்பதை அந்த ஆலோசனை கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது ஒரு புறம் இருக்க திரையரங்குகள் 50% இருக்கைகள் மட்டுமே செயல்படுத்தப்பட வேண்டும் என்று ஏற்கனவே வழிகாட்டு நெறிமுறையானது வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த வழிகாட்டு நெறிமுறையானது வருகிற 10 வரை மட்டுமே அமல்படுத்தப்படும். அந்த அடிப்படையில் தான் ஏற்கனவே திட்டங்களானது வகுக்கப்பட்டிருக்கிறது. எனவே 10 பிறகு வழிகாட்டு நெறிமுறைகளில் என்னென்ன மாற்றங்களை கொண்டு வரலாம், கூடுதல் கட்டுப்பாடுகளை விதிக்கலாமா என்பதுதான் முக்கியமாக இன்றைய ஆலோசனை கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டு வருகிறது. அதிலும் குறிப்பாக இந்த ஒமைக்ரான் எண்ணிக்கை பாதிப்பு எண்ணிக்கையானது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. போதிய அளவிலான அந்த படுக்கை வசதிகள் தயார் நிலையில் இருக்கிறதா என்பது தொடர்பாகவும் இந்த கூட்டத்தில் விரிவாக ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. ஏற்கனவே மருத்துவ வல்லுநர்களை பொறுத்தவரை தமிழகத்தில் அந்த கொரோனா எதிர்ப்பதற்காகவும் அதே நேரத்தில் ஒமைக்ரான் கட்டுப்படுத்துவதற்கும் தமிழக அரசுக்கு பல்வேறு அறிவுரைகளை அவர்கள் தரப்பிருந்து வழங்கி வருகிறார்கள். கடந்த முறை நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தின் பொழுதும் தமிழகத்தில் இந்த ஒமைக்ரான் பரவலை கட்டுப்படுத்துவதற்காக பல்வேறு வழிமுறைகளை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக முகக்கவசம் அணிய வேண்டும் போன்ற வழிமுறைகளானது கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும், அதற்கான அபராதத்தை அதிகமாக வசூலிக்க வேண்டும் என்று அவர்கள் வழங்கிய பரிந்துரை அடிப்படையில் தான் தொடர்ந்து அதனை கண்காணிக்கக்கூடிய அந்த பணிகளை மாநகராட்சி அதிகாரிகளும் தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறார்கள். எனவே வருங்காலங்களிலும் அதனை கடுமையாக பின்பற்றுவதற்கான அந்த நடைமுறைகளானது வகுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல கல்லூரிகளை பொறுத்தவரை நேரடியாக வகுப்புகள் நடைபெறக்கூடிய சூழல் இருக்கக்கூடிய காரணத்தினால் அதனை மாற்றி அமைப்பதற்கு ஆன்லைன் மூலமாக மட்டுமே தேர்வுகளை அந்த வகுப்புகளை நடத்தலாமா என்பது தொடர்பாகவும் இந்த கூட்டத்தில் முடிவானது எட்டப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதுபோன்ற பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக ஒமைக்ரான் பரவல் மற்றும் கொரோனா பாதிப்பு தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இந்த விஷயங்கள் தொடர்பாக தான் இன்றைய கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கட்டுப்பாடுகளை மேலும் தீவிரப்படுத்துவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் அந்த கடைகள் செயல்படக்கூடிய வணிக வளாகங்கள் மற்றும் மற்ற கடைகள் செயல்படக்கூடிய அந்த நேரங்களை குறைப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இரவு 10 வரையில் இருக்கக்கூடிய அந்த நேரமானது மேலும் குறைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரத்தில் முழு ஊரடங்கு இரவு நேரங்களில் மட்டும் அமல்படுத்தலாமா என்பது தொடர்பாகவும் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. ஏனென்றால் மற்ற அண்டை மாநிலங்களை பொறுத்தவரை இரவு நேர ஊரடங்கானது படிப்படியாக அமல்படுத்தப்பட்டு வருகிறது. தமிழகத்தை பொறுத்தவரை ஏற்கனவே மருத்துவ வல்லுநர்கள் பரிந்துரை அடிப்படையில் பார்க்கும் பொழுது இரவு நேர ஊரடங்கு என்பது இந்த கொரோனா மற்றும் ஒமைக்ரான் ஆகியவற்றை கட்டுப்படுத்துவதற்கு அதிகமாக அது பயனளிக்காது என்று அவர்கள் தரப்பிலிருந்து கருத்துக்களானது பகிர்ந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் இன்று நடைபெறக்கூடிய கூட்டத்தில் இரவு நேர ஊரடங்கை அமல்படுத்தலாமா என்பது தொடர்பாக முக்கியமாக விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நேர கட்டுப்பாடு கடைகளுக்கு விதிக்கலாமா, அதே நேரத்தில் திறந்த வெளியில் செயல்படக்கூடிய அந்த வணிக வளாகங்கள் மற்றும் மார்க்கெட் போன்ற இடங்களுக்கு பல்வேறு விதிமுறைகள் கட்டுப்பாடுகளை வகுக்கலாமா என்பது தொடர்பாகவும் ஆலோசனை கூட்டத்தில் விவாதித்து முடிவானது எட்டப்படும். இந்த முடிவுகள் அடிப்படையில் இன்று மாலைக்குள்ளாக வருகிற 10 பிறகு எந்தெந்த மாதிரியான கட்டுப்பாடுகளை தீவிரப்படுத்த அரசு திட்டமிட்டிருக்கிறது என்பது தொடர்பான அதிகாரப்பூர்வமான அந்த அறிவிப்பானது தமிழக அரசு வெளியிட இருக்கிறது. அதில் குறிப்பாக நேர கட்டுப்பாடு என்பது கண்டிப்பாக அறிவிப்பானது இடம்பெறும் என்று ஒரு தகவலானது வெளியாகி இருக்கிறது. அதே நேரத்தில் திரையரங்குகள் மற்றும் இந்த ஜல்லிக்கட்டு போட்டு நடத்தும் போது அதில் பார்வையாளர்களை அனுமதிக்கலாமா அல்லது பார்வையாளர்கள் அல்லாமல் நேரடியாக
போட்டியில் பங்கேற்கக்கூடியவர்களை வீரர்களை மட்டுமே அனுமதித்து நேரலை அதாவது தொலைக்காட்சி வாயிலாக நேரலைகளை அனுமதித்து அந்த போட்டிகளை நடத்தலாமா என்பது தொடர்பாகவும் முடிவானது எட்டப்பட்டு அதிகாரப்பூர்வமாக இன்று மாலைக்குள்ளாக அறிவிப்பு வெளியாகும் என்று தகவலானது வெளியாகியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி கார்த்திக்.